அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் தமிழ் பேசுகிறேன். இப்போது ஏலகிரி மலைக்கு போயிருக்கோம். ஏலகிரி மலையில் நிலாவூர் என்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் அந்தரங்கொட்டாய் என்ற ஒரு கொட்டாய் இருக்கிறது. இந்த அந்தரங்கொட்டாய் வந்து பழங்கால மக்கள் நெல் தானியங்களை பாதுகாப்பதற்காக ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதான் நம்ம நேரடியாக பார்க்கறதுக்காக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நிலாவூர். இந்த நிலாவூர் வந்து நிலாவூரில் கோவிந்தசாமி என்பவர் அவர் தான் இந்த அந்தரங்கோட்டையினுடைய உரிமையாளர். இது இந்த அந்தரங்கோட்டை வந்து தானியங்களை வந்து சேகரித்து வைப்பதற்காக பாதுகாப்பிற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை வந்து கட்டியிருப்பதாக இதனுடைய உரிமையாளர் கோவிந்தசாமி என்பவர் இதை பற்றி கூறியிருக்கின்றார். 2 அடி உயரத்தில் இது கட்டியிருப்பதால் இதுக்கு வந்து அந்தரத்திலிருந்து தொங்குவது போன்று காட்சியளிப்பதால் இதற்கு அந்தரங்கொட்டா என்று இந்த மலைவாழ் மக்கள் இதற்கு பெயர் வைத்து அழைத்து வருகின்றனர். இதை தானியங்களை சேகரித்து பாதுகாப்பு வருவதனால் இதற்கு கதிர்கொட்டா என்றும் பெயர் உள்ளது. 2 அடி உயரத்தில் இதை கட்டியிருக்கின்றார்கள். 4 பக்கமும் பெரிய கல்லை வைத்து அதன் மீது தேக்கு மற்றும் மூங்கில் போன்ற மரங்களை அடுக்கி அதன் மீது சேற்றை குடைப்பி சுவரை எழுப்பி கொட்டாவை அமைத்து உள்ளனர். வெறும் தரையில் தானியங்களை கொட்டி வைத்தால் கரையான் அரிக்கும் என்பதற்காக இது போன்ற ஒரு அந்தரங்கொட்டாய்களை உருவாக்கி இங்கே தானியங்களை சேகரித்து பாதுகாத்து வருகின்றனர். ஈரம் ஓதுவதாலும் தானியங்கள் வீணாகும் என்பதாலும் இதனை சாதாரண தரையில் இதனை கொட்டி பாதுகாக்காமல் மேலும் வெட்ட வெளியில் காற்று ஈரப்பதத்துடன் இருப்பதாலும் தானியங்களை ஆற வைக்க முடியாது என்பதாலும் இது போன்ற ஒரு கதிர்கொட்டாய் என்கின்ற அந்தரங்கொட்டாய்களை இந்த மலைவாழ் மக்கள் உருவாக்கி தானியங்களை பாதுகாத்து வருகின்றனர். நெல், சாமை, வரகு, கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்களை சேகரித்து பாதுகாத்து வந்தாலும் பழ வகைகளும் இது போன்று இந்த அந்தரங்கொட்டாயில் பாதுகாத்து வருவதாக தன் உரிமையாளர் கோவிந்தசாமி என்கின்ற கூறுகின்றார். கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை தாண்டி இந்த அந்தரங்கொட்டாய் இன்றும் இதனை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றார்கள். பார்ப்பதற்கே மிகவும் அழகாக உள்ளதை இந்த கொட்டாவை நீங்களும் பார்த்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.